இன்றைக்கி என்ன போயம் பார்க்க போகிறோன்னா, ரெண்டு போயம் பார்க்க போகிறோம். போயம் வந்து நான் மேக்கிங் லைஃப் ஒர்த் வாயில், எப்படி ஒரு லைஃப்பை வந்து நம்ம ஒர்த்ஃபுல்லாக வந்து வாழலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஜார்ஜ் எலியாட். என்ன சொல்ல வரான்னா, எவ்ரி சோல் த டச்சஸ் யோர்ஸ் பி த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் கெட் த ஃப்ரம் சம் குட் அப்படின்றார். எந்த சோல், அதாவது எந்தெந்த உயிரெலாம் உங்களை நீங்கள் வந்து டச்சஸ்னா, இவங்க அந்த என்ன மீனிங்கில் சொல்ல வரான்னா, நம்ம யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ, யாரெல்லாம் பார்க்க வரோமோ, சின்னதாக ஒரு லைட்டஸ்ட் கான்டாக்ட் இருந்தாலும் நம்ம அவங்ககிட்டருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்றாங்க. கெட் த ஃப்ரம் சம் குட் அப்படின்றாங்க. சில நன்மையை கற்றுக்கணும், சில கிரேஸை கற்றுக்கணும். அவங்களோட நல்ல கிரேஸ்னால் என்னென்னா ஆசீர்வாதம்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ அவங்களோட கிரேஸ் நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணோம், ஒன் கைண்ட்லி தாட், ஏதாவது நல்ல எண்ணம் வந்து அவங்ககிட்டருந்து ஒரு கைண்டான தாட் வந்து நம்ம வந்து கெயின் பண்ணணும். ஒன் ஆஸ்பிரேஷன் ஏட் அன்ஃபல்ட், அதாவது அவங்ககிட்டருந்து ஒரு ஆஸ்பிரேஷனை கற்றுக்கணும். அன்ஃபல்ட் ஆஸ்பிரேஷனாக இன்ன வரைக்கும் நமக்கு இல்லாத ஒரு ஆஸ்பிரேஷன், இன்ன வரைக்கும் நான் ஃபீல் பண்ணாத ஒரு ஆஸ்பிரேஷன் நம்ம கெயின் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்னிங் ஸ்கை, ஒரு சின்னோண்டு கரேஜ் வந்து நம்ம வந்து கெயின் பண்ணணும் ஃபார் த டார்க்னிங் ஸ்கை. ஸோ ஸ்கை வந்து டார்க்காக இருக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக, என்னென்னா ஸ்கை டார்க்காக இருக்கணும்னா என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து சூழ்நிலை சரியில்லாதப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன நம்ம கரேஜ் வேணும். அந்த வந்து யார் யாரெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அந்த கரேஜை வந்து கெயின் அவங்ககிட்டேருந்து ஒரு சின்னதானது கற்றுக்கணும். ஒரு சின்ன யாராவது ஒருத்தன் கரேஜியஸாக இருக்காங்கன்னா அந்த கரேஜியஸ்னால் நம்ம கற்றுக்கணும், எடுத்துக்கணும், டு ஃபேஸ் த டார்க்னிங் ஸ்கை அப்படின்றாங்க. அதாவது ரொம்ப சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் கரேஜை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்றாங்க. ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் டு பிரேவ் த திக்னிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றாங்க. ஒரு க்ளீம் ஆஃப் ஃபெய்த்னா ஒரு நம்பிக்கை, ஓகேங்களா? நம்பிக்கை வந்து எதுக்குன்னா இந்த ஹில்ஸ் ஆஃப் லைஃப், நம்ம லைஃப்பில் இருக்கிற கெட்ட விஷயத்துலேருந்துலாம் நம்ம காப்பாற்றுறதுக்கு, நம்மளை வந்து அது பிரேவாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு க்ளீம், ஓகேங்களா? அது வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இது இருக்குன்னு சொல்ல வர்றார். எல்லா சொல்லையும் இதெல்லாம் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும், அவங்ககிட்டருந்து நல்ல பாசிட்டிவ்னஸ்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஒன் க்ளிம்ஸ் ஆஃப் பிரைட் ஸ்கைஸ் டு மேக் திஸ் லைஃப், ஒன் க்ளிம்ஸ் ஆஃப் பிரைட் ஸ்கைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டார்க்னிங் ஸ்கையை வந்து என்னென்னா ஒரு கரேஜியஸ் ஃபீலிங்கோடு என்ன பண்ணணும்னா, ரொம்ப சுச்சுவேஷன் மோசமாக இருக்கும்போது அதை நம்ம கரேஜியஸ் ஃபீலிங்கோடு ஃபேஸ் பண்ணோம். அப்புறம் வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து, அதாவது பிரைட் ஸ்கைஸ் என்ன சொல்லணும்னா, ஒரு நல்ல விஷயங்களை வந்து கெயின் பண்ணணும் அப்படின்றார், ஓகேங்களா? டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் த வைல் அண்ட் ஏவன் ஷுவர் ஹெரிட்டேஜா. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒவ்வொரு சோல்ட்டே நம்ம எதாவது கற்றுக்கிட்டோன்னா நம்ம என்னென்னா ஒரு ஏவன் ஷுவராக எரிட் பண்ணிடலாம் அப்படின்றாரு. எரிட்னா அதை வந்து நம்ம கெயின் பண்ணிடலாம் அப்படின்றாரு. யார்னா ஜார்ஜ் எலியாட். ஸோ என்ன சொல்ல வர்றாரு, எவ்ரி சோல் த டச்சஸ் யுவர்ஸ் பி த ஸ்லைட்டஸ்ட் கான்டர் கெட் த ஃப்ரம் சம் குட் சம் லிட்டில் கிரேஸ் ஒன் கைண்ட்லி தாட் ஒன் ஆஸ்பிரேஷன் ஏட் அன்ஃபெல்ட் ஒன் பீத் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்னிங் ஸ்கை ஒன் க்ளீம் ஆஃப் ஃபேத் டு பிரேவ் த திக்னிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப் ஒன் க்ளீம்ஸ் ஆஃப் பிரைட் ஸ்கைஸ் டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் த வைல் அண்ட் ஏவன் ஷுவர் ஹெரிட்டேஜ் அப்படின்றாரு. என்னது, ஒவ்வொரு சொல்லையும் நம்ம மீட் பண்ணுற ஒவ்வொரு சோலும் என்ன பண்ணால், அவங்ககிட்டருந்து சின்ன கான்டாக்டாக இருந்தாலும் அவங்ககிட்டருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், ஒரு அவங்களோட ஆசீர்வாதம், அப்புறம் ஒரு சின்ன திங்கிங்காக இருந்தாலும் சரி, கைண்ட் திங்கிங்காக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து ஒரு ஆஸ்பிரேஷன், ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னா ஒரு அன்ஃபெல்ட் ஆஸ்பிரேஷன், ஒரு கரேஜியஸ் ஃபீலிங் டு ஃபேஸ் டார்க் சுச்சுவேஷன்ஸ், அப்புறம் ஒரு ஃபேத் டு ஃபேஸ் இல்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது கெட்ட விஷயத்துலேருந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீம் ஆஃப் ஃபேத், அப்புறம் பிரைட் ஸ்கைஸ், நல்ல விஷயங்களில் வந்து சின்னதாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அவங்ககிட்டருந்து கிராஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் இந்த இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம லைஃப் ஒர்த் வாயிலாக இருக்கும், நம்ம ஷுவராக நம்ம எவனை வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்றாரு. ஸோ ஜார்ஜ் எலியாட், ஜார்ஜ் எலியாட்ங்கிறது என்னென்னா, இது இவங்க வந்து என்னென்னா ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட். இவங்க ஆக்சுவலாக ஒரிஜினல் நேம் என்ன, மேரி ஆன் ஆன்ஸ். இவங்க போய்ட்டு பார்த்தோன்னா 1820 to 1880, கொஞ்சம் 60 வயசு இவங்களுக்கு, ஒரு 61 வயசுன்னு சொல்லலாம். 1890 to 1880 இவங்க நேம் என்னென்னா ஜார்ஜ் எலியாட், இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காங்க. முக்கியமானது என்னென்னா ரைடர்ஸ் ஆஃப் விக்டோரியன் எரா அப்படின்றாங்க. ஸோ இந்த இந்த எராவை என்னன்னு சொல்கிறோன்னா விக்டோரியன் எரான்னு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமயத்தில் வந்து இவங்க எழுதியிருக்காங்க ஷிரோத் 7 நாவல்ஸ். இவங்க வந்து எவ்வளோ எத்தனை நாவல் எழுதியிருக்காங்க, 7 நாவல்ஸ். இவங்க ஒரிஜினல் நேம் என்னென்னா மேரி ஆன் ஈவன்ஸ். இவங்க என்னென்ன சொல்லப்படுறாங்கன்னா ஜார்ஜ் எலியாட்,
ஒரு நாவலிஸ்ட்டாக வந்திருக்காங்க, போய்ட்டாக இருந்திருக்காங்க, ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க, ட்ரான்ஸ்லேட்டர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் போகலாம். என்னென்னா கிரேஸ்னா என்னது, எலிகன்ஸ், சாம். இங்கே என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா ஒரு சாம் ஃபீலிங். பொதுவாக வந்து கிரேஸ்னா ஆசீர்வாதம்னு அர்த்தம். இன்னொன்று என்னென்னா சாமிங் ஃபீலிங், ஒரு நல்ல ஒரு சிரித்த முகத்தோடு தான் என்ன சொல்கிறதா சாம்னு சொல்கிறது. ஆஸ்பிரேஷன், ஆஸ்பிரேஷனாக ஆம்பிஷன் அது பார்த்தோம். கரேஜ்னா என்னது, பிரேவ். வேலர், வேலர்னா தான் ஆக்சுவலாக கரேஜ், அதான் இந்த வேலருங்கிற வார்த்தையே வந்து ஒரு கஷ்டமான வார்த்தை, அது வந்து கரேஜ்னு அர்த்தம். ஓகேங்களா? க்ளீம்னா என்னென்னா ஷைன் பிரைட்லி, இது என்ன பார்த்தோம், க்ளீம் ஆஃப் ஹோப், க்ளீம் ஆஃப் ஹோப் அப்படின்னு பார்த்துருந்துருப்போம். இந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு க்ளீம் ஆஃப் ஹோப் வேணும் அப்படின்னு பார்த்துருந்துருப்போமா. இந்த இல் சுச்சுவேஷன், இல் சுச்சுவேஷன் லைஃப்பில் இருக்கிற இல் சுச்சுவேஷன்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீம் ஆஃப் ஃபேத் வேணும். இந்த டார்க் சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கரேஜ் வேணும். இப்போ க்வெஸ்சனில் இப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா இந்த ஆக்சுவலாக இந்த ஸ்டான்ஸை கொடுத்துருவாங்க. சப்போஸ் வந்து இந்த ஸ்டான்ஸில் இதை மறைச்சிட்டு ஒன் க்ளீம் டேஷ்னு போட்டுட்டு திக்னிங் இதை அப்படியே டேஷ் போட்டு திக்னிங்ல ஹில்ஸ் ஆஃப் லைஃப்னு கேட்டோன்னா எந்த எது வந்து உங்களுக்கு ஹில்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து ஜெயிக்கிறதுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லலாம், க்ளீம் ஆஃப் ஃபேத். ஓகேங்களா? கரேஜ் வந்து எதுக்குன்னா டார்க்னஸ் ஸ்கை, க்ளீம் ஆஃப் ஃபேத் எதுக்குன்னா திக்னிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப். ரெண்டுமே வந்து இப்போ வந்து ஒரு கரேஜும் வந்து நம்ம நினைப்போம், ஆனால் போயிட்டு என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்பாங்க. அதனால் வந்து நல்லா நான் வச்சுக்கணும், கரேஜ் எதுக்கு ஃபேத் எதுக்குன்னு. ஓகேங்களா? இவங்க வந்து என்னென்னா விக்டோரியா நேராக போயிட் சரி வாங்க அடுத்த பாயிண்ட் பார்த்துலாம். அடுத்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேங்க் 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 அது என்னது, ஃபைவ் ஒர்க்ஸ் நைட், 139 ஃபைவ் ஒர்க் நைட். அதாவது இது வந்து என்ன ஆஸ்பெக்டில் சொல்கிறாங்கன்னா ஒரு டாக் வந்து எழுதுகிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன இந்த மாதிரி ஒரு டாக் வந்து சொல்கிற மாதிரி எழுதுறதுலாம் என்னமோ எப்பிடாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்க்கலாம். பேங்க் ஒரு சவுண்ட் கேட்குது, வாட்ச் ஸ்டார் அந்த சவுண்ட் என்னது அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் பேங்க் அப்படின்னு கேட்குது. ஓ ஆக் ஆக்லாம் லிசன் அர்த்தம். இந்த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இந்த டாக் அப்படின்னு, கன்ஸ் வந்து நைட்டில் வந்து ஷூட் ஆகுது. இப்போ டாகே சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு, த லிட்டில் கன்ஸ் அண்ட் பிக் ஒன்ஸ் டூ அப்படின்ற, பேங்க் 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 அப்படின்னு. ஏன்னா லிட்டில் கன்ஸாக இருந்தாலும் சரி பிக் ஒன்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே ஷூட் ஆகுது. வாட்ச் ஷால் ஐ டூ, இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன், அதான் வாட்ச் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குது. மிஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் ஏமி ஹெல்ப், ஒன்றே நானும் அது கற்றுது, டாக் வந்து கற்றுது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு. ஐ எம் அவுட் ஆஃப் டோர்ஸ், நான் வெளியில் இருக்கேன், டோர்ஸ்க்கு அவுட் சைடில் இருக்கேன், ஐ வாண்ட் யூ ஹெல்ப், உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை, லெட் மீ இன் அப்படிங்குது. என்னை தயவுசெய்து உள்ளாரே விட்டுருங்க. பிஃபோர் திஸ் ஃபயர் ஒர்க்ஸ் பிகின், இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வரத்துக்குள்ளே, பிஃபோர் திஸ் ஃபயர் ஒர்க்ஸ் பிகின் டு ஷூட் அகேன் அப்படின்ட்டு. அதாவது இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து திருப்பி ஷூட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னை தயவுசெய்து விட்டுருங்க. ஐ கான் பியர் தட், என்னால் பியரே பண்ண முடியல. மை டெயில் இஸ் டவுன், மை ஏர்ஸ் அ ஃப்ளாட், அந்த பயத்துலேயே வந்து என்னோடய டெயில் ரொம்ப இதாகிடுச்சு. இந்த டாக்லாம் பார்த்தோன்னா இந்த ஃப்ளாட்டாக கீழே வந்து இதாயிரும், இந்த டெயிலெலாம் அப்படியே பார்த்தோன்னா இந்த டவுன் கொஞ்சமாக ட்ரெம்பிள் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த டெயில் வந்து என்னென்னா கீழே போ அப்படியே வந்து மேலே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கும் நாயே, ஆனால் பார்த்தோன்னா அந்த பயத்துலேயே அந்த டெயில் வந்து டவுன் கொஞ்சமாக கீழே போயிடும். மை ஏர்ஸ் அ ஃப்ளாட், மை ஏர்ஸ் அ ஃப்ளாட்னா இந்த இயர்ஸ் வந்து எப்பவுமே நாய்க்கு எப்படி இருக்கணும் அப்படி நல்லா தூக்கிட்டு இருக்கும், ஆனால் இப்போ என்ன கொஞ்சம் ஃப்ளாட்டாக போக ஆரம்பிச்சிருந்தது அந்த பயத்துலேயே. ஐம் ட்ரெம்லிங் ஏன் அவுட் சைட் த டோர் அப்படின்னு, நான் ரொம்ப அப்படியே ட்ரெம்பிள் ஆகிட்டு இருக்கேன், டோருக்கு அவுட் சைடில் வந்து ரொம்ப ட்ரெம்பிள் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஓ டோன்ட் லவ் மீ அனிமோ, என்ன நீங்கள் லவ்வே பண்ணலையா அப்படின்னு வந்து கேட்குது. ஐ திங்க் ஐ வில் டை வித் ஃப்ரைட், அந்த ஃப்ரைட்னஸில் தான் சொல்லுது, ஐயோ நீங்கள் என்ன லவ்வே பண்ணலையா தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுது. ஐ வில் டை வித் ஃப்ரைட், நான் ஃப்ரைட்னஸ்லேயே நான் இறந்துருவேன். அன்லஸ் யூ லெட் மீ இன் டு நைட், நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து டுநைட் வந்து என்டர் பண்ணலன்னா நான் ஃப்ரைட்னஸ்லேயே இறந்துருவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அவன் வந்து சில்ட்ரன்ட்ட கேட்பாங்க, நம்ம உள்ளார விடலாமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே என்ன பண்ணான்னா, நான் வந்து டோர் இஸ் ஓப்பன் வைட், ஐ எம் ரஷ்ஷிங் த்ரூ, ஐ எம் சேஃப் இன் சைட். உடனே அது உள்ளார போய் என்னென்னா சேஃபாக இருந்துக்குது. இந்த லைட்ஸ் ஆர் ஆன், லைட்ஸ் வந்து ரொம்ப ஆனாக இருக்கனால அதுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வருது. இட்ஸ் வார்ம் அண்ட் கிராண்ட், இட்ஸ் வார்ம், ரொம்ப வார்மாகவும் இருக்குது அதுக்கு. கிராண்ட் மிஸ்டர்ஸ் லெட் மீ லிக் யூ ஹேண்ட் அப்படின்னு, கிராண்ட் மிஸ்டர்ஸை போய் என்ன சொல்லுதுன்னா நான் ஹேண்டை லிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கவுச் பக்கத்தில் போய் தூங்குது. அப்புறம் போய் என்ன அப்படி ஏதாவது பேங்க் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அது போய் அந்த கவுச்சில் போய் ஹைட் பண்ணிக்குது. அந்த பேங்க்ஸ் வந்து முடிகிற வரைக்கும் நான் வந்து அந்த கிணலுக்கு போக மாட்டேன், அதாவது அதோட வெளியில் இருக்க அதோட ஹவுஸுக்கு வெளியில் இருக்க சின்ன ரூமுக்கு போக மாட்டேன். கிணல்னா அந்த டாக் இருக்கிற ஏரியா தான் கிணல்னு சொல்லுவாங்க, அதுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஐ வில் ரன் அண்ட் காட் இஸ் சேஃப்லி ஆல் த நைட், நீங்கள் என்னை காப்பாற்றினால நான் உங்கள் எப்பொழுதுமே உங்களை வந்து வெளியில் போய் உங்கள் வீட்டை வந்து சேஃப் கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. பிஃபோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஃப்ரைட்,
நீங்கள் ஃபைட்டை அண்டர்ஸ்டூட் பண்ணனால நான் வந்து உங்கள் வீட்டை வந்து காப்பாற்றுவேன். இது யார் எழுதுனது? எனிட் பிளைட்டன். எனிட் பிளைட்டன் சூப்பரான போயம், சும்மா வந்து ரைமிங்காக இந்த போயம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?